கல்யாணம் முடிஞ்சோன்ன பொண்ணு மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போக போறாங்களா? ஏண்டா? ஆமா, தன்னோட பையனை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாராம். நான் சொல்லிட்டேன் அந்த பையன் கிட்ட, இந்த பார்ப்பா இங்க நாடகம் பார்த்து இதான மாதிரி அங்க போய் நாடகம் எல்லாம் பாக்காத, அங்க ஓக்கல் கட்டா மாதிரி நாடகம் எல்லாம் இருக்கும். ஓக்கல் கட்டாவா? அது என்னடா நாடகம்? அது இது இது புராண நாடகம், அந்த ஊர் புராண நாடகம். அதெல்லாம் இப்ப எதுக்கு கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு நான் யோசிக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி ஆகணும். அதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, நீ தப்பா நினைச்சுக்கலன்னு நான் சொல்றேன். என்னடா? இந்த வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்தை வாங்கலாமே. அதுக்கு முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயே, என்னமா அது அசிங்கமா? ஆமாண்டா, இந்த சொத்தை அனுபவிக்கத்தாண்டா உனக்கு உரிமை இருக்கு. இத விக்கவோ அடமான வைக்கவோ உன் பொண்டாட்டி கையெழுத்து போட்டாதான் நடக்கும். அப்படித்தான் உங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு உயில். என்னத்துக்கு சாகர காலத்துல இப்படி குதர்க்கமா ஒரு வேலை பண்ணி வச்சிட்டு போனார் அவரு? அம்மா, ஒரு ஐடியா. என்னது? இந்த நாடகத்துல எல்லாம் செட்டப் பண்ற மாதிரி சும்மா ஒரே மாசத்துக்கு ஒரு பொண்டாட்டிய செட்டப் பண்ணி கப்பன் கையெழுத்து போட்டு போயிட்டு அடமானம் வச்சுட்டா? வைக்கலாம், ஆனா போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடுவாங்களே. நீ இப்படி நாடக மாதிரியே சொத்தெல்லாம் அழிச்சிருவேன் தெரிஞ்சுதா? உங்க அப்பா இப்படி உயில் எழுதுறேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சாரு. ஏன் இப்படி செஞ்சாரு? இந்த மனுஷன் உருப்படவே மாட்டாரு. உங்க புள்ள இப்படி சொன்னானே, உங்க அப்பா கனவுல வந்தா சொல்றேன். இப்போ உன் கனவுல வராரா? பொல்லாத மனுஷன். டேய், வாய மூடு. மேனேஜர் என்ன பண்றாரு? தியானம் பண்றாரு. எப்படி? வழக்கம் போல தியானமா? சங்கீதத்தோட தியானம் பண்றாரு. ஹலோ, யாரு? சார் சார் சார், டிஸ்டர்ப் இல்லாத எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும். என்னோட சிநேகிதனோட தங்கச்சிக்கு கல்யாணம். நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி கொடுக்கறேன். அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா வரமாட்டேங்கிற உன்னை ஏன் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி போர்டு மீட்டிங் போட்டு பேசிட்டான். ஐயோ, இதெல்லாம் வச்சு நான் உன்னுடைய லோன் அப்ளிகேஷன் இந்த 10,000 அவளுக்கு அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ. ஆமா, கொடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன? சாரி சார், ஏன் சீட்ல உட்காந்துருக்கேன்?